நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மனிதர். என்எஸ்கே அப்படின்றவரை வந்து நம்ம இன்னும் சரியாக புரிஞ்சுக்கணும். நிறைய அந்த மனிதர் சொன்ன விஷயங்களை வந்து நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்றதுல தான் இந்த நிகழ்வே ஆரம்பம். ஓகே, இப்போ வந்து நாம் இந்த என்எஸ்கே அப்படின்ற மனிதரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு அந்த மனிதரை பற்றிய ஒரு விஷயம் வந்து நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இவரை பற்றிய என்எஸ்கே பற்றிய முழு விவரங்கள் என்னென்னன்றதெல்லாம் நம்ம ஒன்றா பார்ப்போம். அது ஒவ்வொரு விஷயமா நம்ம வில் கோ. பட் பிஃபோர் த அவருடைய என்ன வந்து அவருடைய காட்சிகள் நிறைய வந்து யோசிக்க வச்சது, அசத்துச்சு அப்படின்லாம் சொல்லலாம். அதில் ஒரு காட்சியை நாம் இங்கே இப்போ பார்ப்போம். முதல்ல இந்த மனிதர் எப்படி இப்படியெல்லாம் யோசிச்சார், எப்படி இவருக்கு இந்த அளவுக்கு சிந்தனைகள்லாம் வந்துச்சு அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுவும் 1930s, 1940s, 1950s. அண்ட் அப்போ அவர் பேசினது வந்து இப்போவும் ரெலவெண்ட்டாக இருக்குது, இப்போவும் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது, நம்மளால் வந்து மறுக்கவே முடியாது. அப்படியான ஒரு ஒரு மனிதர் அவருடைய ஒரு ஒரு காட்சி ஒன்று நம்ம பார்ப்போம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒரு இரண்டு அல்லது மூன்று காட்சிகள் பார்க்கலான்னு நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம். ஸோ லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ கெட் ரெடி. இது அருகில் நடப்பவனும் அதற்கு
ஒரு சின்ன பாடல்ல எத்தனை விதமான சிரிப்புகளை வந்து இந்த மனிதரால் கொண்டு வர முடியுது இல்லை. ஒரு இன்னமும் ஆச்சரியமா இருக்கிற ஒரு மனிதர். இவருக்கு முன்னாடி சிரிப்பு அப்படின்றத யாராவது இந்த அளவுக்கு இந்த உயரத்துக்கு கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னா இல்லை. நாடகங்களில் சும்மா இருந்திருக்காங்க, ஒரு நாலஞ்சு காமெடியன்ஸ் அப்படின்னு இருந்திருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் வந்து அறிவுபூர்வமாக சிரிக்க வச்சாங்களா அப்படின்னா கிடையாது, கிடையவே கிடையாது. ரொம்ப யதார்த்தமாக இந்த லாஜிக்கெல்லாம் எப்படி இவர் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்றது மிகப்பெரிய ஆச்சரியம். ஏன்னா இப்போது இருக்கிற மனிதர்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அந்த பிரசிடென்ட்டுன்னு ஒரு ஒரு முன்மாதிரி வந்து இருக்காங்க. ஆனால் இந்த மனிதருக்கு வந்து அப்படியான ஒரு எந்த விதமான முன்மாதிரியும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் பெஞ்ச் மார்க்கை செட் பண்ண ஒரு மனிதர். என்எஸ்கே அவர்களுடைய லைஃப்பில் நடக்கிற நடந்த விஷயங்களில் ஒரு ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்எஸ்கே அப்படின்றவர் வந்து ரொம்ப ஒரு ஒரு பெரிய உயரத்தை அடைந்ததுக்கு பிறகு அவருடைய வருமானம் வந்து மிகப்பெரிய உயரங்களை வந்து தொட ஆரம்பிக்குது. எதையும் டிமாண்ட் பண்ணாமலேயே ஆனால் அவருடைய வருமானம் வந்து வருட வருடம் அல்லது 6 மாதத்துக்கு ஒரு முறை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா அவருடைய பகுதி, அந்த பார்ட், ஒரு மூவியில் அவருடைய பார்ட் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானதாக மாறுது. எப்பவுமே வருமானம் அதிகமாகும் பொழுது அது சார்ந்த சில பிரச்சனைகளும் நமக்கு வரும். அப்போ இந்த மனிதர் வந்து நிறைய சம்பாதிக்கிறார், அந்த அளவுக்கு வருமான வரி கட்டுறாரான்னு தெரியல. அப்படின்றதுனால இவருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க, வருமான வரித்துறை வந்து நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. நோட்டீஸ் அனுப்புனா இவர் வந்து இவருடைய தலைமை கணக்காளர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா இவருக்கு, ஸோ அவரை வந்து அந்த வருமான வரித்துறை ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறார். அங்கே போய் இவர் இந்த மாதிரி என்எஸ்கே கிட்டேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும் அங்கே வந்து ஒரு அதிகாரி, அந்த அதிகாரி என்ன பண்ணுறாரு, உட்காருங்க உங்கள் கணக்கெல்லாம் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார். அனுமந்த ராவ், கரெக்டாக அந்த அதிகாரியோட பேர் நான் சரியாக ஞாபகம் வச்சு சொல்கிறேன் அப்படின்னா அனுமந்த ராவ் அவரோட பேர். ஸோ இவர் கொடுக்குறார். கொடுத்தா அந்த அக்கௌண்ட்டில் பார்த்தா வரவு நிறையா இருக்குது, வரவு நிறையா இருக்கிறதுக்கு ஈக்குவலாக லெஃப்டில் செலவு நிறையா உதவி அப்படின்ற எழுத்து இருக்குது. இப்படி ஒரு அக்கௌண்ட்ஸ் எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா? அதாவது மற்றவர்களுக்கு உதவி, இப்போ வரவு 100,000 ரூபா அப்படின்னா 85,000 ரூபா 90,000 ரூபா வரவு, மற்றவர்களுக்கு உதவி, அப்படின்னே எழுதப்பட்டு. ஹனுமத்தராவ் சாருக்கு வந்து இதில் உடன்பாடு இல்லை. என்னையா பொய் கணக்கு காட்டுறீங்களா, கணக்கு வருமானம் நிறைய பண்ணிவிட்டு சும்மா மற்றவங்களுக்கு உதவி மற்றவங்களுக்கு உதவின்னு எழுதிட்டு இருக்கீங்க, இதை எப்படி வந்து ஒத்துக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது இந்த அக்கௌண்டன்ட் அவர் வந்து சொல்கிறார், நாங்கள் வந்து தப்பு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உண்மையை தான் எழுதுவோம், உண்மையை தான் சொல்லுவோம். உங்களுக்கு தான் இன்னும் என்எஸ்கேவை பற்றி தெரியல, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நான் இங்கேயே உட்காந்துருக்கேன், நீங்கள் நேராக இப்போ அவர் இந்த இடத்துல இந்த வீட்டில் இந்த இடத்துல தான் இருக்கார், நீங்கள் நேராக அவர்கிட்ட போய் உதவின்னு இல்லைங்க, அவர் என்ன பண்ணுறாருன்றதை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஹனுமந்த ராவுக்கு வந்து இதில் அவ்வளோ உடன்பாடு இல்லை, இல்லை பொய் சொல்கிறாங்க இவங்கன்னு
முடிச்சுட்டு உடனே கிளம்புறார். சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போகிறார். அவர் இன்கம் டேக்ஸ் ஆள் இல்லையா, சாரட் வண்டி. அப்போல்லாம் சாரட் வண்டி தான் ரொம்ப ஃபேமஸ். சாரட் வண்டியில் போயிட்டு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே என்எஸ்கே இருக்கிற வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே நிறுத்திட்டு இறங்கி நடந்து வர்றார். நடந்து ரொம்ப அதாவது கஷ்டப்படுற மாதிரியான ஒரு மனநிலையோடு ரொம்ப நடந்து வந்து அவர் வீட்டுக்குள்ளே வர்றார். வந்தால் என்எஸ்கே அவர்களை பார்க்குறாரு. அவர் கேட்குறாரு, என்ன யார் நீங்கள் அப்படின்னு. இல்லை பொண்ணுக்கு திருமணம் வச்சிட்டேன், ஆனால் நடத்துறதுக்கு வந்து பணம் இல்லை, உங்களை பார்த்தா உதவி செய்வீங்கன்னு சொன்னாங்க, அதுக்காகத்தான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்எஸ்கே கிட்ட அவர் சொல்கிறார். இதை கேட்ட உடனே என்எஸ்கே வந்து, நீ யார், எந்த ஊர், எங்கேருந்து வர, அதெல்லாம் கேட்கல. அவர் கேட்ட ஒரே கேள்வி வந்து, பெண்ணோட திருமணம் எந்த இடத்துலையும் எப்பவும் நிற்கக்கூடாது, பொண்ணை வளர்த்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து திருமணம்னு ஒன்று பண்ணி அது வந்து நிற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரவே கூடாது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், என்னுடைய அக்கௌண்டன்ட் வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸுக்கு போயிருக்காரு, அவருக்கு அங்கே அவருடைய அந்த கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சுட்டு அவர் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகும், உங்களுக்கு தெரியாதுங்களா, வருமான வரியில் வந்து கணக்கு வழக்கெல்லாம் சும்மா கேள்வி கேட்டு அனுப்பிச்சிருவாங்களா, அவங்க நிறைய செக் பண்ண வேண்டியிருக்கும்ல, அதையெல்லாம் பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு என்னுடைய அக்கௌண்டண்ட்டை வந்து அனுப்பிடுவாங்க, அவர் இங்கே வந்ததுமே நீங்கள் வந்து பணம் வாங்கிக்கலாம், எவ்வளவு தேவை அப்படின்றாரு. அவர் 1000 ரூபாய் தேவை அப்படின்றாரு. அந்த காலத்தில் 1000 ரூபான்றது மிகப்பெரிய விஷயம், 1000 ரூபாய் தானே, 1000 ரூபா இருந்தால் பொண்ணு கல்யாணம் நடந்துடும் இல்லை, சரி அவர் வந்துடுவார், வந்ததும் நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்ட்டு போகிறார். கேட்டதும் அந்த ஹனுமந்தராவ் வந்து என்எஸ்கே அவர்களுக்கு கை கொடுக்குறார். கை கொடுத்ததும் அவருக்கு ஒன்றும் புரியல, இல்லை பணம் கொடுக்கறது அவர் வந்ததும் வாங்கிக்கிங்க, மற்றதெல்லாம் ஒன்றும் வேண்டான்றார். இல்லைன்னு சொல்லி அப்போ தான் அவர் விவரம் சொல்கிறார், நான் வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து தான் வரேன், உங்கள் கணக்கை நான் பார்த்தேன், அதில் வருமானத்துக்கு ஈக்குவலாக மற்றவர்களுக்கு உதவி அப்படின்னு எழுதிட்டே எழுதப்பட்டுக்கிட்டே இருக்குது, என்னடா அது இப்படி இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொன்னேன், உங்கள் அக்கௌண்டன்ட்டே தான் சொன்னார், நீங்களே போய் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு தான் என்எஸ்கே பற்றி இன்னும் தெரியலை, நாங்கள் எப்போ உண்மையை தான் எழுதுவோம் அப்படின்னு, உங்களை வெரிஃபை பண்ணுறதுக்காக செக் பண்ணுறதுக்காக தான் நான் இப்படி வந்தேன். இப்படி ஒரு மனிதரை பார்க்கறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வருமானத்தை மறைக்கிற மனிதர்களுக்கு மத்தியில் வருமானத்தை உண்மையாக எழுதி அதில் வந்து இவ்வளவு நான் வந்து மற்றவர்களுக்கு உதவி பண்ணியிருக்கேன் அப்படின்னு கணக்கு காட்டுகிற ஒரு மனிதர் அப்படின்றத இப்போ தான் என்னால் பார்க்க முடியுது. பெரும் வாழ்த்துக்கள் மிஸ்டர் என்எஸ்கே அப்படின்னு சொல்லி அவர் கை கொடுக்குறார். இதுதான் என்எஸ்கே அப்படின்ற மனிதர். நான் இந்த என்எஸ்கே மனிதரை பற்றி இங்கே நாம் பேசப்போகிற இந்த பார்வையில் அவர்கிட்டருந்து நாம் கற்றுக்கொள்கிற விஷயம்தான் ரொம்ப முக்கியமானது. எப்போவுமே 5 PM லைவில் நாம் பேசுகிறது வந்து மனிதர்கள் அவங்க எப்படியான ஆட்கள்னு பேசுகிறத நாம் விரும்புறதில்லை, ஹவு தே ஆர், என்ன மாதிரி ஆட்கள் அவங்க அப்படின்றதெல்லாம் நாம் பேசுகிறதே இல்லை. என்ன மாதிரியான ஆளாக அவங்க இருந்தாலும் அவங்கள்டிருந்து நாம் என்ன கற்றுக்குறோம் அப்படின்றது மட்டும்தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அப்படி பார்க்கும் பொழுது என்எஸ்கே அப்படின்ற இந்த மனிதர்கிட்ட நான் கற்றுக்கொள்கிற மிக மிக முக்கியமான ஒரு பாடமாக இருக்குது. வருமானம் எவ்வளவு வேணால் இருக்கட்டும், வருமானத்தை எவ்வளவு வேணால் அதிகப்படுத்தும், அதில் தப்பே இல்லை. என்எஸ்கே அப்படின்றவர் ஒரு சினிமா துறையில் தன்னுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை வந்து அவரும் தான் அடைஞ்சிருக்கார். அவருடைய ஆரம்பகால வாழ்க்கையிலேருந்து அவர் எண்டு டுவர்ட்ஸ் தி எண்டு அவர் அடைந்திருக்கிற வளர்ச்சியை பார்க்கும் பொழுது ஒரு நியாயமான வளர்ச்சி என்னவோ அதை அடைஞ்சிருக்கார். ஆனால் அந்த வளர்ச்சி முழுக்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்திருக்கார், அது வந்து பிறருக்கு உதவி. பிறருக்கு உதவி அப்படின்றது வந்து திரும்ப 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 அவர் வந்து செய்து கொண்டே இருந்த ஒரு விஷயம். நம்மிடம் அது இருக்கிறதா அப்படின்றது தான் ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். எவ்வளோ வேணால் சம்பாதிப்போம், எவ்வளோ வேணால் சம்பாதிப்போம். அந்த ஹனுமந்தராவ் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்கிட்ட வந்து என்எஸ்கே சிரிச்சுக்கிட்டே ஒரு வார்த்தை சொல்வார்,
ஐயா, வருமானம்ன்றது வந்து இரண்டு விதத்தில் எப்போவுமே உள்ளே வருங்க. நிறைய பேருக்கு வருமானம்ன்றது மற்றவர்களுடைய வழியிலிருந்து தன்னிடம் அதிகமாயிட்டு இருக்கும். ரொம்ப ஆழ்ந்த நுட்பமான வார்த்தைகள் இதெல்லாம். மற்றவர்களுடைய வழி, மற்றவர்களுடைய கஷ்டம், மற்றவர்களுடைய இயலாமை, அதையெல்லாம் காசாக மாற்றுறது. அவங்கள்ட்ட அது இருக்கும், ஆனால் இவங்க வந்து வளர்ந்துட்டு இருப்பாங்க. இது ஒரு விதமான வருமானம். ஆனால் எங்கிட்ட வர்ற வருமானம், அவர் சொல்கிறது, என்எஸ்கே சொல்கிறது, எங்கிட்ட வர்ற வருமானம் மற்றவர்கள் மகிழ்ந்து எனக்கு வரணும், எங்கிட்ட வர்ற வருமானமும் எங்கிட்ட இருக்கக்கூடாது, திரும்பவும் மற்றவர்களுடைய மகிழ்ச்சிக்காக போயிடும். எவ்வளோ பெரிய ஒரு ஃபிலாசபி, தத்துவம், எவ்வளோ பெரிய ஒரு ஃபிலாசபி, எவ்வளோ பெரிய ஒரு தத்துவம் இல்லை. எவ்வளோ இதுக்கு மேலே ஒரு தத்துவத்தை வந்து ஒருத்தரால் கொடுக்க முடியுமா அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. பொதுவாக பணம் வந்து வரவு அப்படின்றது மற்றவர்களுடைய கஷ்டம், இயலாமை, அவங்களுடைய வறுமை, இதை எல்லாத்தையும் தான் நிறைய பேர் வந்து பணமாக மாற்றிக்கிட்டு இருப்பாங்க, தன்னுடைய பணமாக மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே ஒரு மனிதர், மற்றவர்கள் மகிழறதுனால எனக்கு வருமானம், அப்படி எனக்கு வந்த வருமானமும் திரும்ப அவர்களுடைய மகிழ்ச்சியை நோக்கித்தான் போகணும் அப்படின்னு சொல்கிற ஒரு 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 சிந்தனையினுடைய மிகப்பெரிய உயரம், ஒரு சிந்தனையினுடைய மிகப்பெரிய உயரம் நெஸ்கே அப்படின்ற மனிதர். அந்த மனிதரை பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்றது வந்து எனக்கு பர்சனலாக வந்து நான் வந்து எம்ஆர் ராதா, என்எஸ் கிருஷ்ணன், சந்திரபாபு அவர்கள், நாகேஷ் அவர்கள், இவங்களை எல்லாரையுமே வந்து ஒரு விதமான பெஞ்ச் மார்க்காக நான் பார்க்குறேன். அஃப்கோர்ஸ் சிவாஜி அண்ட் எம்ஜிஆர் வந்து பெரும் உயரங்களை தொட்டுட்டாலுமே கூட, சிவாஜி எம்ஜிஆர் இருந்த காலங்களில் தங்களுக்கான ஒரு உயரத்தை வந்து மிக மிக அழகாக கொண்டு வந்து நிறுத்துகிற மனிதர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமான மனிதர்கள். நாகர்கோவில் ஊர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த ஊருக்கு பக்கத்தில் தோவாலை அப்படின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் கிருஷ்ணன் கோவில் அப்படின்ற ஒரு கோவில் உண்டு. ஊர் பேரும் அதுதான், அங்கே இருக்கிற ஒரு கோவில். ஸோ சுடலையாண்டி பிள்ளை, இசக்கியம்மாள், இவங்க ரெண்டு பேரும் அந்த கோவிலில் தான் வேண்டிக்கிறாங்க. அதாவது என்எஸ்கே அப்படின்றவருக்கு இவர் வந்து மூன்றாவது பிள்ளை. இவருக்கு முன்னாடி இரண்டு பெண் குழந்தைகள், இவருக்கு அப்புறம் மூன்று பெண் குழந்தைகள், அப்புறம் ஒரு ஆண் குழந்தை. முதல்ல பிறந்த ரெண்டு குழந்தையும் பெண் குழந்தையாக இருக்கிறதுனால ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு கிருஷ்ணன் கோவில் அங்கே வந்து வேண்டிக்கிறாங்க. அப்படி வேண்டி பிறந்த பையன் அப்படின்றதுனால தான் அந்த கிருஷ்ணன் அப்படின்ற அந்த பெயர் வந்து வைக்கப்படுகிறது. நீங்கள் நம்ம அப்பா அம்மாக்கள்கிட்ட அல்லது தாத்தா பாட்டிகள்கிட்ட கேட்டிங்கன்னா இது மாதிரியான சம்பவங்கள் சொல்லுவாங்க. இப்போ என்னோட பேர் வந்து ஜெயசேகரன், ஆனால் இன்னமும் அம்மா வந்து என்னை கூப்பிடுறது வந்து முத்துக்குமார் தான் கூப்பிடுவாங்க. என்னுடைய தாத்தா வந்து நாங்கள் இருந்த ஊர் வந்து கொன்னையூர், பொன்னமராவதி பக்கத்தில் கொன்னையூர். அந்த கொன்னையூரில் வந்து மாரியம்மன் வந்து ரொம்ப ஃபேமஸ், முத்து மாரியம்மன் அது பேர். ஸோ அவர் வந்து நான் அம்மாவுடைய மனதில், அதாவது கன்சீவ்டாக நான் இருக்கும் பொழுது அவர் வந்து அந்த கோவிலுக்கு வேண்டிக்கிறார். முத்து மாரியம்மன் கோவிலுக்கு வந்து ஏதாவது ஒரு வேண்டுதல், என்ன வேண்டுதல்னா நல்லபடியாக குழந்தை பிறந்ததுன்னா முத்துக்குமார் அப்படின்ற பேர் வந்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு வேண்டுதலை வந்து வைக்கிறார். அப்படி தான் அது பிறந்ததுக்கு பிறகு முத்துக்குமார் அப்படின்ற ஒரு பேரை வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ ஜெயசேகரன்ற பேர் வந்து அப்பாவும் அம்மாவும் வைத்தா கூட அந்த வேண்டுதல் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே இந்த வேண்டுதல்
கடவுள்கிட்ட வேண்டுதல், அதன் மூலியமாக பிறந்த குழந்தை, அதனால் அந்த பேர் வச்சோம் அப்படின்ற ஒரு ஒரு பார்வை வந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்படியான ஒரு ஒரு பேர் தான் வந்து என்எஸ் கிருஷ்ணன் அவர்களுக்கு வைக்கப்பட்ட பேர். என்எஸ் கிருஷ்ணன் அவர்களுடைய அப்பா, அவர் வந்து அந்த காலத்து போஸ்ட்மேன் அப்படின்னு சொல்லணும். இப்போ இந்த காலத்து போஸ்ட்மேனும் இன்னும் பெரிய வளர்ச்சிகள்லாம் அவங்க அடையலை. அதாவது உலகத்தினுடைய எண்ணங்களை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற போஸ்ட்மேன்ஸ் வந்து இன்னமுமே வந்து சைக்கிள்லேயும் அல்லது டூ வீலர்லேயும் தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க வந்து இன்னும் பெரிய அளவு உயரங்களை அடைஞ்சிட்டதா எனக்கு தெரியலை. அந்த காலத்தில் வந்து குதிரை வண்டியில் வந்து தான் தபால்களை வந்து கொடுத்துருக்காங்க. குதிரை சேரட் வண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி அதில் அதனால் வீட்டில் ஒன்றும் பெரிய ஒரு வருமானம் இல்லை. அதனால் என்எஸ்கே அப்படின்றவர் வந்து தன்னுடைய 7வது வயதுலேருந்தே வாழ்க்கையை வந்து அவர் டென்னிஸ் அப்போவே டென்னிஸ் விளையாடுற அந்த போக்கு இருந்திருக்கு. அதாவது பெரிய ஆட்கள்ன்றது அங்கே ஒரு காலகட்டம் எல்லா இடத்துலையும் இருக்கும் இல்லையா. ஸோ டென்னிஸ் விளையாடுகிற மனிதர்களுக்கு வந்து அந்த பந்தை வந்து பொறுக்கி போடுறது, அதுக்கு ஏதோ ஒரு பணம் கொடுப்பாங்க. இப்படித்தான் அவருடைய வாழ்க்கை வந்து ஆரம்பமாயிருக்கு. அது வருமானம் வந்து காலையில் விளையாடுவாங்க அவ்வளோதான். ஸோ நாள் பூரா எப்படா சும்மா இருக்கிறதுட்டு வேறு வேறு வேலைகளை அவர் பார்த்துட்டே இருந்திருக்கார். ஆனாலும் இவர் வந்து என்எஸ்கே அப்படின்றவர் வந்து கொஞ்சம் துடுக்காக பேசக்கூடியவர், சட்டுன்னு மனசில் உள்ளதை அழகாக யதார்த்தமாக பேசக்கூடியவர். அதனால் இவருக்கு வந்து போகிற இடங்களில் எல்லாத்துலேயும் எங்கேயாவது ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. அப்போது இவருடைய நட்பு வட்டாரத்தில் இருக்கிற ஒரு மனிதர் வந்து இவருக்கு நாடக கொட்டாய்களில், அப்போ வந்து நாடக கொட்டாய் அப்படி தான் இருந்திருக்கு, நாடக கம்பெனி நடத்துறது நாடக கொட்டாய் நம்ம வந்து உட்காந்து பார்க்கறது. ஸோ அந்த நாடக கொட்டகைகள் அங்கே வந்து நீ வந்து சோடா விற்கலாம், அது வந்து வருமானம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இவரை கூப்பிடுறாங்க. இவருக்கு அது சோடா விற்கிறது அது இதெல்லாம் வேறு ஒரு விதமாக வச்சுக்கிட்டாலுமே கூட இவருக்கு அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா பட்டது வந்து நாடகம் பார்க்கலாமே அப்படின்றது. ஸோ சோடா வைக்கிறதுன்றது ஒரு ஒரு டைட்டில் கார்டு மாதிரி ஆயிடுச்சு, அது ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி ஆயிடுச்சு. ஈஸியாக உள்ளே போகலாம், நாடக கம்பெனி மனிதர்களை வந்து பார்க்கலாம், அப்புறம் நாடகம் நடக்கும்போது கீழே உட்காந்து பார்க்கலாம், பிரேக் அப்போ வந்து நாடக கம்பெனி ஆட்களுக்கும் சோடா தேவை. ஸோ அவங்களுக்கு போய் கொடுக்கும்போது இந்த மாதிரி நடிக்கிற மனிதர்களை எல்லாத்தையும் பக்கத்தில் இருந்து பார்க்கலாம். இப்படி தான் இவருடைய வாழ்க்கை ஆரம்பமாகுது. யோசிச்சு பாருங்களேன், லைஃப்பில் எது எதுக்கு நடக்குது அப்படின்றத நம்ம சொல்லவே முடியாது. ஒரு இரண்டு பெண் குழந்தைகள், 3வது ஆண் குழந்தை, வீட்டினுடைய நிலை வந்து ரொம்ப வறிய நிலை. அம்மா வந்து சோற்றுக்கடைன்றாங்க, அதை ஹோட்டல் சொல்லலை, சோற்றுக்கடை. அப்போவே சோற்றுக்கடை வச்சுருக்காங்க. அப்பாவோட வருமானம் பத்தலைன்றதுனால அம்மா வந்து சோற்றுக்கடை வச்சு தான் ஃபேமிலியை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ இவர் வந்து வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை, அங்கங்கே வேலை பார்க்குறாரு. அந்த வேலையெல்லாம் தாண்டி யாரோ ஒருத்தர் வந்து நீ வந்து ஏன் நாடக கம்பெனியில் சோடா வைக்கிற ஒரு வேலையை பார்க்கக்கூடாதுன்னு கொண்டு வந்த அந்த ஆரம்ப புள்ளி தான் இன்னைக்கு நாம் பார்க்குற பேசுகிற என்எஸ்கே அப்படின்ற ஒரு மனிதனுடைய ஆரம்ப புள்ளி. பொதுவாக நான் சொல்லுவேன், நமக்கு வேலை கிடைக்கும் பொழுது அது என்ன வேலை, அது சரியாக வருமா சரியாக வராதா அப்படின்றத எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளை நோக்கி அது வருது இல்லையா, நம்மளை நோக்கி திரும்ப திரும்ப வருது அப்படின்னா நாம் வந்து கொஞ்சம் அது என்னமோ ஒரு முக்கியமான விஷயம், அதனால தான் நம்மளை நோக்கி வருது அப்படின்றதுல நாம் ரொம்ப கவனமாக அதை மனசில் வச்சுக்கணும். ஒரு மனிதர் வேலையை தேடிட்டு இருக்காரு, அவரை வந்து நாடக கொட்டையில் நீங்கள் வந்து சோடா விற்க வாங்க அப்படின்னு கூப்பிடும் பொழுது, நாடக கொட்டையில் போய் சோடா விற்கிறதா அப்படின்னு போயிருந்தா இன்னைக்கு என்எஸ்கேன்னு ஒரு மனிதர் இல்லை.
என்எஸ்கே அப்படின்னு ஒரு மனிதரே கிடையாது. அப்படி ஒரு அழகான ஒரு வாய்ப்பை தான் அவர் ஆரம்பிக்கிறார். அவர் ஆரம்பிக்கும்போது அந்த ஒரு நாடக மேடைகளில் பேசுகிற வார்த்தைகள், பேசுகிற விஷயங்களை வந்து இவர் வந்து கவனித்து பார்த்துட்டு, அந்த நாடகம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவர்களுடைய நட்பு வட்டாரம் இருக்கும் இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ், 7 வயசுனா அந்த வயசுக்கு உண்டான நண்பர்கள், அவங்கள்ட்ட இவர் நடித்து காண்பிக்கிறார், இவர் இந்த மாதிரி பேசினார், இந்த மாதிரி பேசினார் அப்படின்னு. அப்புறம் காலங்கள் மாற மாற இவர் என்ன பண்ணுறாரு, நடித்து பேசுகிறத தாண்டி, இப்படி நடிச்சிருந்தா நல்லா இருக்கும்னு பேச ஆரம்பிக்கிறார். அப்போ தான் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, அவர் நாடகத்தில் பேசின வசனத்தை விட நீ பேசுறது நல்லா இருக்குடா அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது அப்படியே மெதுவாக பரவ ஆரம்பிக்குது, இவர் நல்லா பேசுகிறாரு, நாடகத்தில் எப்படி பேசினாங்கன்னா அப்படின்னு நடிச்சு காமிச்சிட்டு இதையே இன்னும் எப்படி பேசி இருக்கலாம்னா அப்படின்றது. ஸோ இவருடைய ஒரு மிகப்பெரிய பலம் வந்து, இவருடைய என்எஸ்கே அப்படின்ற மனிதனுடைய மிகப்பெரிய பலம் வந்து ஏற்கனவே இருந்ததை ஃபாலோ பண்ணுறது இல்லை, ஏற்கனவே இருந்ததை ஃபாலோ பண்ணுறதோட அதை இன்னும் எப்படி மாற்றலாம், எப்படி வந்து அதை சொல்லியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத நாடக கொட்டகைக்கு அல்லது நாடக கம்பெனிக்கு உள்ளே போய் அதற்கான அனுபவங்களை பெறுவதற்கு முன்னாடியே யோசித்த ஒரு ஆளுமை. அதனால தான் இந்த மனிதர் வந்து பிரேக்கிங் த பிலீஃப்ஸ்னு சொல்லுவோம், அதாவது இருக்கிற எக்ஸிஸ்டிங் பிலீஃப்ஸ் எல்லாத்தையும் உடைச்சார். நாடக கம்பெனின்னா அப்படி தான் இருக்கணும் அப்படின்றத பூரா உடைச்ச ஒரு மனிதர். இப்போ இந்த மாதிரி இவருடைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு ஒரு தமிழ்நாட்டினுடைய நாடக வரலாறு அப்படின்னு எடுத்தால் வந்து டி கே சண்முகம் சகோதரர்கள், அவங்கள வந்து ரொம்ப முக்கியமான மனிதர்களாக சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட நாடகம் நடக்கும்போது இவர் சோடாவித்திட்டு இருக்கிற ஒரு மனிதர் தான். அப்போ இவர் வந்து போய் அவங்கள்ட்ட ஒருத்தங்க கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்துகிறாங்க, இந்த பையன் நல்லா பேசுகிறாப்புல அப்படின்னு. இப்போ டிகேஎஸ் வந்து என்னப்பா பேசுவேன் அப்படின்னா நாடகத்தில் நடித்ததையே பேசி காமிக்கிறார். பேசி காண்பிக்கிறதோட நாடகத்தில் பேசினது அதையே இன்னும் இப்படி பேசியிருக்கலாம் அப்படின்றது ரெண்டையுமே அவர் பண்ணுறார். அப்போ டிகேஎஸ் வந்து ஆச்சரியப்படுறார், ஏன்னா வித்தியாசமாக இருக்கே பரவாயில்லையே, சரி எங்கள் கூட இருந்துக்கோ அப்படின்னு இவருக்கு உடனடியாக என்ட்ரி கிடைக்கும். ரொம்ப முக்கியமாக நம்ம யோசிக்க வேண்டிய லேர்னிங்னு நான் அதை தான் சொல்லுவேன். நம்மக்கிட்ட இது இருக்கான்றது ரொம்ப முக்கியம். இந்த லேர்னிங் அதாவது ஒரு ஒன்று இருக்கிறத வந்து ஃபாலோ பண்ணுறது இல்லை, அது இப்படி இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து பெரும் விஷயம். இவருக்கு அங்கே என்ட்ரி கிடைக்க ஆரம்பிக்குது. அப்போ வந்து ஒரு சாமிநாதன் ஒரு காமெடி ஆக்டர், அவர் தான் டிகேஎஸ் நாடக சபா, அவங்களுடைய இதில் வந்து ரொம்ப ஒரு ஒரு அதாவது சிறப்பான காமெடின்னு சொல்ல முடியாது, ஒரு ஒரு விதமான காமெடியை பண்ணிக்கிட்டு இருக்கார். அது காமெடி அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் மக்கள் சிரிக்கிறாங்க சரிதான் அப்படின்ற போக்கு போயிட்டுருக்கு. இப்போ டிகேஎஸ் வந்து இவர்கிட்ட சொல்கிறாரு, இந்த நடிகர் இருக்கார் இல்லையா, அந்த சாமிநாதன் ஒரு நாடக நடிகர் இருக்கார் இல்லையா, அவர் பேசுகிற வசனங்களை நீ கவனிச்சு வை, முடிஞ்சால் அதை வந்து பேசி பழகு, ஏதோ ஒரு காலகட்டத்தில் உனக்கு உதவும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இவரும் வந்து அந்த நடிகர் பேசுகிற வசனங்கள், அவர் எப்படி பேசுகிறாரு, அந்த அதெல்லாம் வந்து இவர் பண்ணி பார்க்குறார். அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் சாமிநாதன் அப்படின்றவர் வந்து ஏதோ வேறு காரணங்களால் இந்த நாடக கம்பெனியை விட்டு வெளியில் போகிறார். அப்போ அந்த அந்த நாடக கம்பெனியை விட்டு வெளியில் போகிற அந்த காலகட்டத்தில் தான் இந்த மனிதர், அதாவது என்எஸ்கே அப்படின்ற மனிதர் வந்து மேடைக்கு வர்றார். மேடைக்கு வந்தால் சாமிநாதன் அப்படின்ற ஒரு மனிதர் வந்து என்ன மாதிரியான ஒரு இம்பேக்ட், நகைச்சுவையில் என்ன மாதிரியான ஒரு இம்பேக்டை அவர் க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தாரோ அந்த இம்பேக்டை வந்து இவரை வந்து பண்ண ஆரம்பிக்கிறார். அங்கேருந்து தான் இந்த மனிதனுடைய நாடக திறமை,
வந்து வெளியில் வர ஆரம்பிக்குது. சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அதை வந்து இவர் வேறு மாதிரியான ஒரு கோணத்தில் பண்ணுவார். அதுதான் இவருடைய மிகப்பெரிய பலம். இது வந்து பிற்காலங்களில் சினிமாவிலையும் அது வந்தது. ஒரு ஒரு கட்டத்தில் இவரை பற்றி நம்ம நிறைய பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு கட்டத்தில் பின்னாடி நடந்த ஒரு விஷயத்தை இப்போவே சொல்ல விரும்புகிறேன். அண்ணா வந்து இவருடைய நாடகத்தை பார்க்கிறார். அப்புறம் இவருடைய சினிமாவில் நடித்ததையும் பார்க்கிறார். நாடகத்தை பார்த்ததை விட சினிமாவில் நடித்ததை பார்த்து, நாடகத்தில் வந்து ஏதோ இப்போ வந்து ஒரு பெரிய ஆளாக இவர் இல்லை, ஆனால் சினிமான்னு வரும்போது பெரிய ஆளாக மாறிடுறாரு. அந்த சினிமாவில் அண்ணா பார்க்குற சினிமாவில் ஒரு வசனம் வருது. அந்த வசனம் என்ன அப்படின்னா, இவரும் ஒரு ஐயர் ஒருத்தர் இருவரும் பேசிக்கிற மாதிரியான ஒரு வசனம், அதாவது என்எஸ்கே அவர்களும் ஐயர் அவரும் பேசிக்கிற மாதிரியான ஒரு வசனம் அந்த சினிமாவில். இவர் வந்து அதில் வந்து எழுத்தாளர், அதில் எழுத்தாளராக நடிக்கிறாரு. அந்த ஐயர்கிட்ட இவர் ஒரு ஒரு கோபமாக பேசுகிற ஒரு வசனம் வரும்பொழுது இவர் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே ஒரு வார்த்தை சொல்கிறார். அந்த எழுதுகோல் பேனாவை எடுத்து காமிச்சு, இது என்ன தர்ப புல்னு நினச்சியா, அதாவது அந்த புல் போடுவாங்கல்ல இந்த பூஜையெல்லாம் நடக்கும் பொழுது தர்ப்பத்துக்கு புல்லுன்னு நினைக்கிறேன், ஐ எம் நாட் ஷுர், தர்ப புல் அப்படின்ற வார்த்தையை தான் அவர் யூஸ் பண்ணுறார். இது என்ன தர்ப்ப புல்லுன்னு நினச்சியா, எழுதுகோல் ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னு சொல்கிறாரு. தியேட்டரில் எல்லாரும் கைத்தட்டுறாங்க. அண்ணா அசந்து போகிறார். நம்ம 10 வருஷமாக எழுதி பேசி மேடையில் போய் தமிழ்நாடு பூரா நின்று கத்தி நம்ம எது பெஸ்ட்டுன்னு சொல்ல முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோமோ அதை வந்து இந்த மனிதர் வந்து என்எஸ்கே அப்படின்ற மனிதர் சும்மா அசால்ட்டாக சொல்லிட்டு போகிறாரே, அப்போ இவரை நான் முதல்ல உடனடியாக பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறார். இதுதான் என்எஸ்கே அப்படின்ற மனிதனுடைய மிகப்பெரிய பலம். ரொம்ப இவருடைய வாழ்க்கையை வந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கும் பொழுது இவர் அங்கங்கே வந்து சக மனிதர்களுக்கு தான் சொன்ன கருத்துக்களை தான் அப்புறம் வந்து சினிமாவில் வந்து காட்சியை வைக்கிறார். சக மனிதர்களுக்கு தான் சொல்கிற காட்சியை தான் சினிமாவில் வந்து சக மனிதர்களுக்கு தான் சொல்கிற விஷயங்களை தான் சினிமாவில் காட்சியை வைக்கிறார். அதனால தான் அது ஹிட்டுன்றாங்க. இவர் வந்து அக்கம்பக்கத்தில் இருந்த XYZ-க்கு என்ன சொன்னாரோ அந்த விஷயத்தை தான் வந்து, ஏன்னா இந்த தர்ப்பப்புள் எழுதுகோள் இதை வந்து அவர் ஒரு நாடகத்தில் நடிக்கிறதுக்கு ப்ரிப்பரேஷன் தன்னை தயாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஐயர் ஒருத்தர் வந்து இப்படியெல்லாம் நடித்தா சரியாக வராது அப்படின்னு சொல்லும் பொழுது யதார்த்தமாக சொல்லியிருக்கார், இது என்ன தர்ப்பப்புள்னு நினச்சியோ எழுதுகோள், இதில் இருக்கிற பவர் உனக்கு தெரியாது. அந்த விஷயந்தான் ஃப்யூச்சரில் வந்து அவர் படத்தில் வைக்கிறார். அந்த விஷயந்தான் அண்ணா அப்படின்ற ஒரு மனிதர் அதை பார்த்து அசந்து போடுறார். என்னடா மனுஷன், நம்ம இவ்வளவோ வருஷமாக சொல்லிட்டு இருந்ததை ஒரே வரியில் அடித்து நகர்த்திட்டு போகிறானே. அதை விட ரொம்ப முக்கியமானது அவர் சொல்லும்பொழுது தியேட்டரில் வந்து அதுக்கான கைத்தட்டல். இந்த மனிதனுடைய இன்னொரு காட்சி, அதாவது என்எஸ்கே அப்படின்றவரை நான் எப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்து அசந்து போனேன் அப்படின்றத வந்து இப்போ உங்களுக்கு நான் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அதில் இருக்கிற கருத்து, அதில் இருக்கிற அது ஒரு 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 1 நிமிடம் 40 செகண்ட் இருக்கிற ஒரு 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 குறும்படம்னு சொல்லிக்கலாம் இதை. அதாவது ஒரு படத்தில் இருக்கிற ஒரு பகுதியை வெட்டி எடுத்து காண்பிக்கிறது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் அந்த 1 நிமிடம் 41 செகண்ட் கிட்டத்தட்ட 101 செகண்ட்ஸில் ஒரு மனிதர் 1940களில் 50களில் 60களில் சொன்ன கருத்து இன்னைக்கு வர பொருந்தது அப்படின்னா, அந்த மனிதர்லாம் வந்து அந்த ஃபோர்சீயிங்னு சொல்லுவாங்க, அதாவது எதிர்காலத்தை பார்த்து உணர்றது, எதிர்காலத்தை வந்து முதல்லையே பார்த்து உணர்றது. அப்படியான ஒரு ஒரு திறமை மிக்க மனிதராக இருந்தால் தான் இப்படி சொல்ல முடியும், வேற யாராலும் இப்படி சொல்ல முடியாது. அப்படியான ஒரு காட்சியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம்.
எனக்கு இந்த இந்த காட்சியை வந்து நீங்கள் கொஞ்சம் சென்சியராக பார்க்கணும். குறிப்பாக 5 PM ஃபேமிலியில் நாம் இந்த காட்சியை பார்த்து கொஞ்சம் பெருமைப்படலாம். ஏன்னா 5 PM ஃபேமிலி அந்த ஃபேஸ்புக் குரூப்பில் நான் பார்க்கினேன். மற்ற குரூப்பும் 5 PM ஃபேமிலி ஃபேஸ்புக் குரூப்புக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. இந்த 5 PM ஃபேமிலி ஃபேஸ்புக் குரூப்பை கவனிச்சிங்கன்னா அனாவசியமான பேச்சுகள் இருக்காது, புறம் பேசுறது இருக்காது. நம்ம வந்து ஃபேஸ்புக்குக்கே உண்டான ஒரு இயல்பு வந்து மற்றவர்களை பற்றி பேசுதல், அது இந்த குரூப்பில் இருக்காது. இந்த குரூப்பில் வந்து தான் என்ன இலக்கு எடுத்திருக்கேன், தான் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கேன்றதை வந்து பகிர்றது தான் இருக்கும். அதுக்கு மனிதர்கள் வந்து பதில் சொல்லுவாங்க, அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் அப்படி தான் இருக்குமே தவிர, அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் டைலாக்ஸ்ன்னு நான் சொல்லுவேன், அது மாதிரி தான் இருக்குமே தவிர இவன் இப்படி ஆனா இவன் இப்படி ஆனா அப்படி இருக்காது. அப்படி ஒரு குரூப்பாக இது இருக்கணும்னு தான் எனக்கெல்லாம் ரொம்ப ஆசை. அதாவது தான் செய்கிறத சொல்லணும், அதை பற்றி பேசணும், அவ்வளோதான் இருக்கணும் அந்த குரூப். ஊர் உலக கதையெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்றது வந்து எனக்கு வந்து அப்படி ஒரு கனவு உண்டு. ஆனால் இந்த கனவுக்கான விதை வந்து திரு NSK அப்படின்ற மனிதர் வந்து இன்றைக்கி இல்லை, ஐ திங்க் என்னுடைய கணிப்பு சரியாக இருக்குன்னா ஒரு 25 வருடங்களுக்கு முன்னாடி நான் பார்த்த காட்சி, என்னை ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு காட்சி. சின்ன ஒரு 101 செகண்டில் ஒரு வாழ்க்கையினுடைய தத்துவத்தையே ஒரு மனிதரால் சொல்ல முடியுது அப்படின்னா அந்த மனிதர் வந்து மிக பிரமிப்பான ஒரு மனிதராக தான் இருக்க முடியும். இந்த காட்சியை நான் வந்து இங்கே ப்ளே பண்ணுறேன், நீங்கள் பார்க்கணும். முடிந்தால் 2 முறை ப்ளே பண்ணுறேன், ஏன்னா நிச்சயமாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காட்சி. இந்த ஒரு காட்சியில் இருக்கிற தத்துவத்தை நம்ம எடுத்துக்கிட்டாலே என்னுடைய கணிப்பு கிட்டத்தட்ட ஒரு 50-60% ஆஃப் அன்னெசரி ப்ராப்ளம்ஸ்லேருந்து நம்ம வெளில வந்துடுவோம். அப்படியான ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு காட்சி, அதை இப்போ பார்ப்போம். ஸோ அதுக்கு இந்த விஷயத்தை வந்து மீண்டும் நான் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் உண்டு. சுபாகரன் வந்து வாய்ஸ் சரியாக கேட்கலன்னு போட்டிருந்தீங்க, இப்போ நான் வாய்ஸை கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு திரும்ப ப்ளே பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு கருத்து இது. யாரோ ஒரு மனிதனுடைய பர்சனல் வாழ்க்கை, அவர் எப்படி இருந்தார், என்ன பண்ணார், அவருடைய மனைவி வெளியூர் போயிட்டாங்க, இப்போ அவர் வேறு யாரோ ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வந்து வாழறாரு, இந்த மாதிரிலாம் எதேதோ ஒரு ஒரு ஒருத்தர் பேசும்பொழுது உன்னுடைய பாக்கெட்டில் எவ்வளவு இருக்குது அப்படின்னு கேட்டு அதை புரிய வைக்கிற சிந்தனை இருக்கு இல்லையா, அதுதான் வந்து NSK. நான் சவுண்ட் இல்லைன்னு சொன்னீங்க, நான் இப்போ சவுண்டை வச்சுட்டு திரும்ப ப்ளே பண்ணுறேன். அதனால் இது கொஞ்சம் சவுண்ட் கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா கிட்டத்தட்ட 85 நான் வைக்கிறேன் சவுண்டு. ஸோ அதுக்கு மேலே எக்கோ அடிக்கும். எனிஹவ் ஐ வில் ப்ளே அகெய்ன், நீங்கள் கண்டிப்பாக அதை கேட்கணும்.
தன்னோட ஜேப்பில் எவ்வளோ இருக்குது, ஜேப்புன்றது அங்கே அப்போ அந்த பேக்கெட்டை சொல்கிறது. ஸோ தன்னுடைய பேக்கெட்டில் வந்து எவ்வளோ இருக்குன்னு தெரியல. ஆனால் செல்லமுத்து விஷயத்தை வந்து தெரிஞ்சு வச்சுருக்கோம். தன்னுடைய பேக்கெட்டில் இருக்கிறத பார்க்காம சொல்ல முடியல. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், பார்க்காம சொல்ல முடியல. ஆனால் செல்லமுத்து வீட்டில் பார்க்காமலே நடந்த விஷயங்கள்லாம் நம்ம பேச ஆரம்பிக்கிறோம் அப்படின்றது எவ்வளோ ஒரு பெரிய விஷயத்தை வந்து ரொம்ப சாதாரணமாக யதார்த்தமாக சொல்லுகிற ஒரு மனிதர். இந்த மனிதரை பற்றிய இன்னும் ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். அது சொல்லி முடித்ததும் நாம் இவருடைய இன்னொரு காட்சியையும் பார்க்கணும். இன்றைக்கி மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், இந்த வாழ்க்கை இருக்குல்ல, மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், இந்த வாழ்க்கையை அவ்வளவு அழகாக சொல்லக்கூடிய ஒரு காட்சி அது. அதையும் வந்து நாம் கொஞ்சம் கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இப்போ டிகேஎஸ் குழுவில் வந்து இவர் பண்ண ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் வந்து ஜெகநாத ஐயர், அவர் வந்து அப்போ ஒரு பெரிய நாடக கம்பெனி நடத்துகிறார், அதுலேயும் இவர் கலந்துக்கிறார். ஒரு கட்டத்தில் வந்து டிகேஎஸ் அவர்களால் வந்து நாடகம் நடத்த முடியல, ஆனால் ஜெகநாத ஐயர் நல்லா நடத்துகிறாருன்றதுனால ஜெகநாத ஐயர் வந்து டிகேஎஸோட நாடகத்தை கம்பெனியை வந்து வாங்குறார். அப்புறம் அவங்க திரும்ப வாங்குறாங்க, இது நடந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஜெகநாத ஐயர் கூட இவர் நடிச்சிட்டு இருந்தாலுமே கூட நமக்கு சொல்லி கொடுத்தது வந்து அவங்க தானே, அவங்கள நாம் மிஸ் பண்ணக்கூடாது, அவங்கள்ட்ட இருந்தால் நம்ம பாடம் கற்றுக்கிட்டோம், அதனால் வந்து நம்ம திரும்ப அங்கேயே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி போகிறது, இதெல்லாம் நடக்குது. அப்போ வந்து நாடக கம்பெனிகளில் இந்த மாதிரி மாறும் பொழுது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும் பொழுது இந்த நாடக கம்பெனி முதலாளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, மாறினவங்கள மாறினாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்காம போலீஸில் வந்து திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கறது வழக்கம். அது மாதிரி இவர் பேர்லேயும் இவர் வந்து திருடிட்டு போயிட்டாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பொழுது வந்த போலீஸ் அந்த மனிதர்கிட்ட இவர் கிளியராக சொல்கிறார், இது வழக்கமாக கொடுக்கறது தானுங்களே, திருடுறதுன்றது இயல்பில் இல்லை, நன்றி உணர்ச்சியோடு தான் நான் இங்கே வந்தேன். அது அவர் ஜெகநாத ஐயர் வந்து கொடுத்துருக்கிற கம்ப்ளைண்ட்டுன்றது இந்த நாடக கம்பெனிக்கு வரலாறுலேயே வர்ற இது தான். நான் வேணும்னா வந்து அவருக்கு நடித்து கொடுத்துட்டு வரேன், ஆனால் நான் இங்கே தான் இருப்பேன். அவருக்கு எவ்வளவு அவருக்கு இழப்பு என்னாலன்னு அவர் நினைக்கிறாரோ அந்த அளவுக்கு நான் வந்து நடித்து கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு போலீஸில் பேசினா, போலீஸ் வந்து எதுவும் பேச முடியாமல், போலீஸ் வந்து அதாவது இவரை
அரெஸ்ட் பண்ணணும்னு வந்த போலீஸ் வந்து பஞ்சாயத்து பேசுகிற லெவலுக்கு போயிட்டாங்க. அவர் ஜெகநாத ஐயர் போய் நல்ல மனிதராக இருக்காரு, அவரே நடித்து கொடுக்குறேன்றாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. இதுதான் என்எஸ்கே அப்படின்ற மனிதனுடைய மிகப்பெரிய பலம். இப்போ இந்த என்எஸ்கே மனிதர் கடந்து வந்த மனிதர்கள் நிறைய பேர் நம்மள எத்தனை பேருக்கு வந்து சில விஷயங்கள் இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள்லாம் தெரியும்னு எனக்கு தெரியல. பொதுவாக வந்து சினிமா வாழ்க்கை, அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு சினிமா வாழ்க்கையில் வந்து எம்ஜிஆர் அப்படின்றவரை வந்து வள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க, கொடுத்து கொடுத்து சிவந்த கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த எம்ஜிஆர் வந்து தன்னுடைய அந்த கொடுக்கிற சிந்தனை, அதாவது கொடுத்து சிவந்த கரம் அப்படின்னு நீங்கள் சொல்கிற இந்த ஒரு குவாலிட்டி, இந்த ஒரு யதார்த்தம் எனக்குள்ளே வர்றதுக்கு காரணமாக இருந்த இன்ஸ்பிரேஷனே வந்து என்எஸ்கேன்னு சொல்கிறேன். எம்ஜிஆரை நாமெல்லாம் வள்ளல்ன்றோம், ஆனால் எம்ஜிஆர் தான் இந்த மாதிரி கொடுக்கறதுக்கான காரணமாக இருந்ததே என்எஸ்கே அப்படின்றார். இதுதான் என்எஸ்கே அப்படின்ற மனிதனுடைய பிரம்மாண்டம். அதே மாதிரி என்எஸ்கே அதே எம்ஜிஆருக்கு ஒரு பாடத்தை வந்து நடத்துகிறார். நீங்கள் இந்த எம்ஜிஆர், கணேசன், சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் இவங்கெல்லாம் வந்து நாம் நம்முடைய வயது, நமக்கு முந்தின தலைமுறை, அதாவது என்னுடைய ஃபாதருடைய வயது, இவங்களை உற்சவங்களுக்கெல்லாம் இவங்க தான் பிரம்மாண்டமான ஆளுமைகள். ஆனால் தாத்தா காலத்து மனிதர்களை கேட்டிங்கன்னா இவங்களெல்லாம் வந்து இவங்களை விட பிரம்மாண்டமான ஆளுமைகள் அப்படின்றது வந்து தியாகராஜ பாகவதர், என்எஸ்கே, அப்படியான மனிதர்கள். அப்போ அந்த என்எஸ்கே வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு பாடம் ஒன்று கற்றுக் கொடுக்குறார். அது என்ன பாடம், என்ன நடந்தது அப்போது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இவங்க நாகர்கோவில் பக்கத்திலிருந்து வர்றதுனால இவங்களுடைய பேச்சுகளில் வந்து இந்த மலையாள பேச்சு கலந்துருக்கும். தெரிந்தோ தெரியாமலோ எம்ஜிஆர் அப்படின்றவருக்கும் அந்த மலையாளம் சார்ந்த வார்த்தைகள் இருக்கும். வல்லாடன் அப்படின்னு ஒரு ஒரு சொல் உண்டு. வல்லாடன் அப்படின்னா பைல்வான் அப்படின்ற ஒரு அர்த்தம். ஸோ எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர்னுடைய அப்போது அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் வந்து அவர் நடை, அவர் நிற்கிற ஸ்டைல், அதெல்லாம் பார்த்தா பெரிய வல்லாடன் அப்படின்ற மாதிரி தான் அவர் இருப்பார். ப்ளஸ் அவர் ஹீரோவாகவும் அப்போ ஆகிறார். சதிலீலாவதி எல்லாம் வந்து ஓரளவுக்கு அவர் ஹீரோ அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வரார். அப்போ வல்லாடன் அப்படின்னா இவர் வந்து ஒரு கட்டத்தில் அவருடைய அந்த யதார்த்தத்திலிருந்து கொஞ்சம் மாறுகிற பக்குவம் ஒன்று இருக்கும். உங்களுக்கு அது புரியறதா? அதாவது நீங்கள் யதார்த்தமாக இருப்பீங்க, உங்களுக்கு சில சக்ஸஸ்லாம் வரும். உங்களுக்கு அந்த மாதிரி சக்ஸஸ்லாம் வரும்பொழுது உங்களை அறியாமல் உங்கள்கிட்ட ஒரு சில மாற்றங்கள் வந்துடும். நீங்கள் இப்போ ஒரு எக்ஸலண்ட்டான எழுத்தாளராக மாறுறீங்கன்னு வைங்களேன், உடனே வந்து அந்த எழுத்தாளருக்கே உண்டான ஒரு என்னமோ ஒன்று சொல்லுவாங்க, தலைக்கணம் அந்த மாதிரியெல்லாம் ஏதோ வந்துடும். இல்லை நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனாக மாறுறீங்கன்னு, அந்த பிஸ்னஸ் வளர்ந்த பிஸ்னஸ் மேனுக்கே உண்டான சில அப்படியெல்லாம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு என்ன சொல்லலாம், ஒரு அது வந்து எம்ஜிஆருக்கு லேசாக வர ஆரம்பிக்கிறத இவர் வந்து உணர்றார், என்எஸ்கே வந்து உணர்றார். அது வரக்கூடாதுன்னு நினைக்கிறார், அது வரக்கூடாதவருக்கு அப்படின்னு நினைக்கிறார். அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர்கிட்ட எம்ஜிஆர் என்ன பெரிய வல்லாடனோ அப்படின்றார். வேணும் தான் அந்த வார்த்தையை வந்து தூக்கி போடுறார். பயில்வானா நீ, பெரிய பயில்வானா அப்படின்னு, என்ன நீ பெரிய வல்லாடனோ அப்படின்ற வார்த்தையை வந்து போடுறார். எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்ற எம்ஜிஆருக்கு அப்போ வந்து ராமச்சந்திரன், ஸோ ராமச்சந்திரா பெரிய வல்லாடனோ அப்படின்னு தான் இவர் கேட்குறார். அந்த பெரிய வல்லாடனோ அப்படின்ற வார்த்தை வந்து அவருக்கு அந்த ராமச்சந்திரன் அப்படின்ற நடிகருக்கு வந்து உள்ள அந்த ஈகோவை வந்து கொஞ்சம் தொட்டுது.
அது அது அதுக்கு வரணுன்றதுக்கு தான் இவர் சொல்கிறார், இவர் அதை பண்ணணுன்றதுக்கு தான் இவர் அதை சொல்கிறார். அப்போது ராமச்சந்திரன் அப்படின்ற அந்த நடிகர் வந்து என்எஸ்கேட்ட கேட்குறார், குஸ்தி சண்டை வச்சுக்கலாமா ரெண்டு பேரும் அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோ இல்லையா, அந்த இம்பேக்ட் இருக்கும். என்எஸ்கே அப்போ வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார், வச்சுக்கலாமே, யார் வல்லாடன்னு பார்க்கணும், இப்போ அதானே பார்த்துருவோம், வச்சுக்கலாம், நீயும் நானும் குஸ்தி சண்டை போட போகிறோம். ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கோ, ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கோ, நான் காமெடியன், ஹாஸ்ய நடிகன். அப்போ வந்து ஹாஸ்ய நடிகன் தான் சொல்கிறாங்க, நான் வந்து ஹாஸ்ய நடிகன், உங்ககிட்ட தோத்தேன் நான். அதாவது ஒரு ஹீரோக்கிட்ட தோத்தா அது செய்தி அல்ல, அது ஒரு செய்தியாக இருக்குமா, இருக்காது. ஆனால் நீ ஹீரோ, ஒருவேளை என்கிட்ட தோத்துட்டேன்னு வச்சுக்கோ, அது பெரிய செய்தியாக மாறி, அதனால் ஜாக்கிரதை அப்படின்றார். எம்ஜிஆர் ஹீரோ இல்லையா, ராமச்சந்திரன்றவர் அப்போ ஹீரோவாக வந்துட்டுருக்கார். ஸோ அதனால் அவர் வந்து இருக்கட்டும் பார்க்கலாம், உங்களுக்கும் எனக்கும் குஸ்தி சண்டை எல்லார் முன்னாடியும் பார்க்கலாம், வல்லாடனா இல்லையான்னு பார்த்தலாம் அப்படின்றார். இவர் வந்து ரெண்டு மூணு தடவை எச்சரிக்கிறார், திரும்பவும் சொல்கிறேன், நான் ஹாஸ்ய நடிகர், தோத்தா அது செய்தி இல்லை, நீ ஹீரோ, நீ தோத்தா செய்தி, பார்த்துக்கோ அப்படின்றார். இது பேசப்பட்டு அப்படியே வருது. கடைசியில் ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து ரெண்டு பேருமே குஸ்தி சண்டைக்கு ரெடியாகிறாங்க. எல்லாரும் பொது ஆட்கள் பார்க்குற ஒரு இடத்துல ராமச்சந்திரன் அப்படின்ற நடிகர், வளர்ந்து வர்ற ஹீரோ, அவருக்கு முன்னமேயே காமெடியில் நன்றாக வளர்கிற ஒரு மனிதர் வந்து என்எஸ்கே. அவருக்கு முன்னமே நான் சொல்கிறது ஏர்லியராக. ஸோ ரெண்டு பேருக்கு இடையில் இந்த ஃபைட் வந்து வருது. இது படத்தில் வர்ற ஃபைட் இல்லை, ஒரிஜினலாக நடந்தது. ஏன்னா இது இதில் நான் சொல்ல போகிற வரி வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம 5 PM லைவ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இது கரெக்டாக வந்து சேரணும் அப்படின்றதுக்காகத்தான் நான் இதை சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகும்போது எம்ஜிஆர் ஹீரோன்றதுனால அந்த முதல்ல அந்த குஸ்தின்றது கட்டிப்பிடிச்சி ஒருத்தங்களை கீழே தள்ளணும், அவ்வளோதான். யாரை கீழே தள்ளுறமோ அவங்க, யார் கீழே தள்ளினாங்களோ அவங்க ஜெயித்தாங்க, கீழே விழுந்தவங்க தோத்தாங்க, இவ்வளோதான் லாஜிக். அப்போ அவர் எடுத்ததுமே அவரை கீழே தள்ளிடணும் அப்படின்றதுல ஸ்ட்ராங்காக தள்ள வந்து முயற்சி பண்ணுறாரு. தள்ளியும் தள்ளிட்டார் அப்படின்னே சொல்லலாம் என்எஸ்கேவை. ஆனால் என்எஸ்கே இதை எதிர்பார்த்துருந்தார். எப்படி எதிர்பார்த்துருந்தார்னா, இவர் ஒரு ஹீரோன்றதுனாலையும் ப்ளஸ் அவர் இயல்பாகவே கொஞ்சம் நல்ல அந்த பாடி பில்ட் இருக்கிறதுனாலையும் குயிக்காக நம்மளை தள்ளணும்னு முயற்சி பண்ணுவார். ஆனால் அப்படி முயற்சி பண்ணும்போது தள்ளிட்டோம் அல்லது தள்ள போகிறோம் அப்படின்னும் போது எல்லா வீரனுக்குமே உண்டான இயல்பாக ஒரு ஒரு சின்ன ஒரு மைக்ரோ நொடி வந்து திமிர் வரும். அந்த திமிர் தான் நமக்கான வெற்றிக்கான நேரம்னு இவர் நினச்சிக்கிட்டு இருந்திருக்கார். அதே மாதிரி எம்ஜிஆர் வந்து இவரை தள்ளவும், இவர் கீழே விழுற அதே டைமில் அவர் கொஞ்சம் அசந்து போவார் இல்லையா, சரி அவர் தான் அவ்வளோதான் விழுந்துட்டார், கீழே விழுந்துட்டார், முடிஞ்சதுன்னு அந்த நினைக்கிற நேரத்தில் அவரை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளிடுறார். கீழே தள்ளி இவர் எந்திரிச்சிடுறார். ஆக மொத்தம் தோற்று போனது ராமச்சந்திரன் என்கிற நடிகர், ஜெயிச்சது என்எஸ்கே. இந்த ஜெயிச்ச உடனே என்எஸ்கே சொல்கிற வாசகம், ஐ திங்க் அதோட இன்னைக்கு நாம் முடிக்கலாம். அந்த வாசகம் ப்ளஸ் நாம் ஒரு காட்சி ஒன்று பார்க்க போகிறோம்னு சொன்னோம். கீழே விழுந்து கிடக்கிறார் எம்ஜிஆர். அவருக்கு வந்து அது ஒரு பெரிய அசிங்கமாக போச்சு. கீழே விழுந்திருக்குன் போது மல்லாக்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி படுத்து வானத்தை பார்த்து விழுந்திருக்கிற அந்த சூழ்நிலை. நின்றுக்கிட்டு இருக்கார் என்எஸ்கே. என்எஸ்கே சிரிச்சுக்கிட்டே எம்ஜிஆர்கிட்ட கேட்குறாரு, என்ன ராமச்சந்திரா நட்சத்திரங்கண்டோ அப்படின்றார். என்ன ராமச்சந்திரா நட்சத்திரங்கண்டோ அப்படின்றார். அது மலையாளத்தில் மலையாள சொற்றொடரில் சொல்லப்படுகிற விஷயம். ஸோ நட்சத்திரங்கண்டோ அப்படின்னா நீங்கள் கீழே படுத்துட்ட, மேலே வானத்தில் வந்து நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னா. அப்போ மெதுவாக எம்ஜிஆர் வந்து எழுந்து வரார். எழுந்து வரும்பொழுது என்எஸ்கே வந்து சொல்கிறார், இன்னைக்கு தான், இன்றைக்கி நான் சொல்கிறது முதல் பாடமாக இருக்கட்டும் உன்னுடைய வளர்ச்சிக்கு. எந்த சூழ்நிலையிலும் எதிராளியை தப்பாக எடை போடுறத
பண்ணாதே, எதிராளி அப்படின்றவன் நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமாக இருக்க வாய்ப்பில்லை. அதை உனக்கு உணர்த்தணுன்றதுக்கு தான் நான் ஒரு 2-3 தடவை சொன்னேன் உங்ககிட்ட. நான் தோற்றா அது செய்தி அல்ல, நீ தோத்தா இப்போ பாரு எல்லாரும் பேச ஆரம்பிச்சுருவாங்க, என்னையா ஹீரோ, அவர்கிட்ட தோத்துட்டேன்வாங்க. அதனால் எந்த சூழ்நிலையிலும் எதிராளியை நீ குறைத்து மதிப்பிடாத. ஸோ எம்ஜிஆர்கிட்ட அவர் கேட்ட அந்த கேள்வி, என்ன ராமச்சந்திரா நட்சத்திரம் கண்டோ அப்படின்ற செய்தி வந்து நமக்கான செய்தி. அது எம்ஜிஆருக்கான செய்தியா இல்லையான்றது அது அவர் வாழ்க்கையில். ஆனால் எம்ஜிஆர் பிற்காலத்தில் சொல்கிறார், இந்த மாதிரியான பாடங்கள், சின்ன சின்ன பாடங்களை தான் நான் வந்து அரசியலில் பயன்படுத்தினேன். அப்போ அதனால தான் வந்து எதிரி அவர் சாதாரண ஆள் தானேன்னு நான் ஒருத்தரையும் நினைக்காம ரொம்ப சின்சியராக எல்லாரையும் முக்கியமான ஆட்களாக பிற்காலத்தில் வரக்கூடும் அப்படின்னு நினச்சதுக்கெல்லாம் காரணமே அதுதான் அப்படின்றது வந்து எம்ஜிஆருடைய ஒரு லேர்னிங்காக இருக்குது. இதோட இந்த என்எஸ்கே அப்படின்ற மனிதரை பற்றிய பாடம் இருக்கட்டும், இன்னும் நிறைய விஷயங்கள் அவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கிடையில் இந்த மனிதர் ஆக்சுவலாக இவர் வந்து பெரிய பாடகர்லாம் இல்லை, ஆனால் பாடுறத வந்து இவர் இயல்பாகவே வந்து வளர்த்துக்கிறார். நாடகத்தில் நடித்ததுனால கிடைச்ச அனுபவத்தில் அந்த பாடுறது அப்படின்றது வந்து ரொம்ப இயல்பாக இவருக்கு வருது. அப்படியான ஒரு பாடல், இவர் பாடுற பாடலை வந்து நாம் கேட்கணும். குறிப்பாக மிடில் கிளாஸ், ஒரு லோவர் மிடில் கிளாஸ்க்கு மிக மிக முக்கியமான பாடல். இப்போ COVID-19 சிச்சுவேஷனில் எல்லாருக்குமான பாடல்னு நான் சொல்வேன். இது எல்லாருக்குமான பாடல். அந்த பாடலோட இப்போ பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதோட நாம் வந்து பாய் சொல்லுவோம். நீங்கள் வந்து இன்றைக்கி செஷன் எப்படி இருந்ததுன்றத டைப் பண்ணிக்கிட்டே அந்த பாடலையும் பார்க்கலாம். ஸோ பார்ப்போம். இந்த மாற்றத்தொண்டாட்டம் தங்கிகளின் பாடலை
இன்னைக்கு லெசன்ஸ் வந்து உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும். நாளைக்கு லெசன்ஸ் இன்னும் இம்பார்ட்டண்ட்டானது. நாளைக்கு இன்னும் முக்கியமான சில கருத்துக்களை வந்து அவருடைய பார்வைகளில் அவர்கிட்ட இருந்து நாம் கற்றுக்க வேண்டியதில் எடுத்துக்கலாம். லவ் யூ ஆல், பாய்.